சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதேபோல நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடதமிழகம் அருகே நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடதமிழகம், தெற்கு ஆந்திரா இடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடதமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இரவு 10 மணிக்கு தொடங்கிய கனமழை காலை வரை நீடித்தது. காலையிலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் மேகமூட்டம் சூழ்ந்து சென்னையை குழுகுழு சூழலில் இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவில் தொடங்கிய கனமழை காலை நேரத்திலும் நீடித்து வந்தது. இந்த நிலையில் கனமழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணிக்கு வந்த இலங்கை கடற்படை விசைப்படகை பறிமுதல் செய்து மீனவர்களை சிறைபிடித்துள்ளனர். கிண்டி ரேஸ் கிளப் மைதானத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 2 குளங்களும் பயன்பாட்டுக்கு வந்தன. வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் கிண்டி ரேஸ் கிளப் மைதானத்தில் நீர்நிலையுடன் கூடிய பசுமை பூங்கா அமைக்க பசுமை தீர்ப்பாயம் பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில் 4.24 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்களை வெட்டும் பணி கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. அதிமுக கள ஆய்வுக் குழுவினர் ஆய்வு செய்யவிருக்கும் மாவட்டங்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெரம்பலூர் மற்றும் அரியலூரில் கே.பி. முனுசாமி, வளர்மதி ஆகியோர் கள ஆய்வு செய்கின்றனர். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இருநாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளை விரைந்து நடத்த மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அன்பில் மகேசை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவித்து அவரை துணை முதலமைச்சர் உதயநிதியின் உதவியாளராக நியமிக்குமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ள அவர், தற்போது பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களை அடிப்பதும், வகுப்பறைகளில் செல்போன் பயன்படுத்துவதும், பள்ளியில் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதும் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2016-17 கல்வியாண்டில் மருத்துவ கவுன்சில் விதிகளை மீறி சேர்க்கை வழங்கிய 26 மாணவர்களை விடுவித்து இந்திய மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டதை எதிர்த்து புதுச்சேரி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனம் வழக்கு தொடுத்தது. தையூர் பங்களா தொடர்பான உரிமையியல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் அந்த பங்களாவிற்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பங்களாவை ராஜேஷ் தாஸ் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அதில் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த பின்னரும் அரசியல் உள்நோக்கத்தோடு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுவதாகவும் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிக்காக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து புதிய இரும்பு வடக்கயிறு வரவழைக்கப்பட்டுள்ளது. ராஞ்சியிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 720 மீட்டர் நீள வடக்கயிறை இணைத்த பிறகு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு விரைவில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 நிதியாண்டின் அக்டோபர் மாதம் வரை வணிக வரித்துறையின் வருவாய் 79,772 கோடி ரூபாய் என வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்த வருவாயானது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 9,229 கோடி ரூபாய் கூடுதலாக ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றார். நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று வருகிறார்களா என்பதை கண்காணிக்க தானியங்கி கேமராக்களை பொருத்த திட்டமிட்டுள்ளதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா தெரிவித்தார். மேலும் இ பாஸ் மற்றும் பசுமை வரி ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் ஃபாஸ்டேக் மூலமாக செயல்படுத்த முடியுமா என்ற கோணத்தில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மும்பையில் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மிகவும் மோசமாகி வருகிறது. காலையிலேயே காற்று மாசில் கண்விழிக்கும் மக்கள் மூச்சுவிடக்கூட சிரமப்படும் நிலை இருந்து வருகிறது. கட்டிடங்களை மறைக்கும் அளவிற்கு காற்று மாசு சூழ்ந்து புகை மூட்டமாக இருப்பது மும்பை மக்களை கவலையடைய செய்துள்ளது. மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குக்கி இனத்தைச் சேர்ந்த ஆயுதம் தாங்கிய குழுவினர் 11 பேர் கொல்லப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் மீது குக்கி இனத்தைச் சேர்ந்த ஆயுதம் தாங்கிய குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் பைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்ததால் ஆத்திரமடைந்த அவர், பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் பைகளை சோதனை செய்வீர்களா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக யவத்மால் மாவட்டத்திற்கு சென்றபோது ஹெலிகாப்டர் தரையிறங்கியதும் அவரது பைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அனல் பறக்க நடைபெற்ற வயநாடு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மொகோரி, பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் என மொத்தம் 16 பேர் போட்டியிடுகின்றனர். கடந்த 2 வாரங்களாக வேட்பாளர்கள் அனைவரும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த நந்தன்கோடு பகுதியில் சுகாதார பொருட்கள் விற்பனை மையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் அருகே உள்ள கடைகளுக்கு தீ பரவாமல் அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆந்திராவில் புதிதாக ஆட்சி அமைத்த சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு அம்மாநில சட்டசபையில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. நடப்பு நிதியாண்டு முடிய இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் 294,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வசமுள்ள ஊரக வளர்ச்சித்துறைக்கு 16,739 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் உள்ள 1000 கிலோலிட்டர் கொள்ளளவு கொண்ட பென்சின் சேமிப்பு தொட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தீ காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மும்பையில் கட்டுமான தொழிலதிபரின் வீட்டில் கணக்கில் வராத 2,60,00,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் முறையான ஆவணங்கள் இல்லாத பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து தொழிலதிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே மாணவிகளை மது அருந்த வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி முதல்வர், செயலாளர் ஆகியோரையும் போலீஸ் கைது செய்தது. மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை ஏற்கனவே கைது செய்த நிலையில் சம்பவம் நடந்து 15 நாட்கள் ஆன நிலையிலும் நடவடிக்கை எடுக்காத காரணத்திற்காக பள்ளி முதல்வர், செயலாளர் ஆகியோரும் போலீசில் சிக்கியுள்ளனர். மாவட்டம் ஆண்டிபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நேரத்தில் நிலவிய பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புல்வெளி மற்றும் தாவரங்களின் மீது பனித்துளிகள் படர்ந்து காணப்பட்டது. அருகில் நிற்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இரு சமூக இளைஞர்களுக்கிடையேயான மோதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரவீன் என்ற இளைஞரை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மஞ்சக்கொல்லை பகுதியில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை ஓய்வதற்குள் மீண்டும் அதேபோன்று எழுந்துள்ள பிரச்சினையால் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.
சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோழிங்கநல்லூரில் உள்ள ஐடி கம்பெனியில் பணியாற்றி வரும் ஜூடாத் வழக்கம் போல தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றபோது காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்ப்பதற்குள் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதில் காரின் முன்பகுதி முழுவதும் தீயில் கருகி சேதமடைந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி தமிழக அரசு உத்தரவிட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததால் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி ஆலை நிர்வாகம் மனு தாக்கல் செய்தது. திமுக என்கிற ஆலமரத்தை அறுக்க வந்த 21வது பிளேடு என தாவைக்க தலைவர் விஜயை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனை விமர்சித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், 5 தொகுதிகளில் டெபாசிட் போன பிறகும் எடப்பாடி பழனிசாமியால் எப்படி பேச முடிகிறது என கேள்வி எழுப்பினார். அதிமுக நிர்வாகிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமமுகவினர்தான் பொறுப்பு என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். கட்சியினருடன் வந்தபோது அமமுகவினர் வழிமறித்து தாக்கியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். ஏர் இந்தியா விஸ்தாரா விமானங்களின் பயணிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் எனப்படும் செல்ஃப் பேக்கேஜ் டிராப் என்ற புதிய திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. பயணிகளின் நேரத்தை குறைக்கும் வகையில் அவர்களுடைய உடைமைகளை தானியங்கி இயந்திரங்கள் மூலம் ஸ்கேன் செய்து கன்வெயர் பெல்ட் மூலம் விமானத்தில் ஏற்றுவதற்கு அனுப்பி வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநங்கை மந்த்ரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கூட்டமைப்பு தலைவிகள் குறித்து இழிவாக பேசி வருவதாகவும் வெளிமாநிலங்களிலிருந்து வரும் திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆரஞ்சு பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு 1 கிலோ ஆரஞ்சு பழங்கள் 100 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோ ஆரஞ்சு 50 முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கூடுதல் விலைக்கு உரம் விற்பனை செய்த 14 தனியார் கடைகளில் தற்காலிகமாக உர விற்பனைக்கு தடை விதித்து வேளாண் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனியார் கடைகளில் கூடுதல் விலைக்கு உரம் விற்பனை செய்யப்படுவதாகவும் இணைப்பொருட்கள் வாங்கினால்தான் உரம் வழங்கப்படும் என கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்திருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் மற்றும் கடைகள் JCP இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. உமாமகேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 89 சென்ட் நிலத்தில் சிலர் வீடுகள் மற்றும் கடைகள் கட்டி 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் தள்ளுபடி தொகைகளுக்கு எதிராக அபராத வட்டி விதிப்பது, கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய வட்டியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மாவட்டம் கூலிப்பாளையம் பகுதியில் இயங்கும் தனியார் மண்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாசடைந்த குடிநீர் பாட்டிலுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பு பேச்சுவார்த்தை கைகலப்பில் முடிந்த நிலையில் எதிர்ப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் மறையூரில் சிதைந்த நிலையில் காணப்படும் ராணி மங்கம்மாள் மாமன்னர் மருது பாண்டியரின் அன்னச்சத்திரத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அன்னசத்திரத்தை பழமை மாறாத வகையில் முழுமையாக சீரமைத்து பாரம்பரிய நினைவு சின்னமாக மீட்டெடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நாதாக்கா மற்றும் திமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தாவேக்காவில் புதிதாக இணைந்த மாற்றுக் கட்சியினரை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். வரதட்சணை மோசடி செய்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மற்றும் அவரது தந்தைக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருமணமான சில மாதங்களிலேயே ஏபி முருகானந்தத்தின் மனைவி ஞானசௌந்தரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சீர்வரிசையை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பெண்ணின் தந்தை வழக்கு தொடுத்திருந்தார். தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் புகுந்த சிறுத்தை விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் தேவையில்லாமல் மக்கள் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். மாவட்டம் பவானியில் பாமக நகர செயலாளரின் கார் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர்கள் கட்சிக் கொடியையும் சேதப்படுத்தியுள்ளனர். பவானி பசுவேஸ்வரர் வீதியில் வசிக்கும் பாமக நகர செயலாளர் தினேஷ்குமார் என்பவரின் கார் கண்ணாடி மற்றும் காரின் பின்பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடி கிழித்து தரையில் போடப்பட்டிருந்தது. மதுரையில் தென்னந்தோப்பிற்குள் பாலியல் தொழில் நடத்திய கோவை தம்பதி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சத்திரப்பட்டி அருகே மஞ்சம்பட்டி கிராமத்தில் ராஜா என்பவருக்கு சொந்தமான ரெசார்ட்டுடன் கூடிய தோப்பிற்குள் கோவை கருப்பராயபுரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், அவரது மனைவி ஜபிதா என்கிற ஜெயலட்சுமி ஆகியோர் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மதுரை முல்லைநகர் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் அரசு தரப்பில் விரிவான பதிலறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் நீர்நிலைகளை அகற்றுவதில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் சொந்த ஜாமீனில் விடுவித்து உசிலம்பட்டி நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அத்திப்பட்டியில் கூட்டத்தை முடித்துக் கொண்டு ஆர் பி உதயகுமார் தனது நிர்வாகிகளுடன் காரில் சென்றபோது வழியில் இடைமறித்து தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் பட்டியலின இளைஞரை தாக்கிய மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கடந்த 9 தேதி சீருடை அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல் ஆய்வாளர் குணசேகரன் சரண்ராஜ் என்ற இளைஞருடன் ஏற்பட்ட தகராறில் அவரை சாலையில் உதைத்து தள்ளியதுடன் சாதிய ரீதியில் திட்டியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே கோமல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறையை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதிதாக கட்டி திறக்கப்பட்ட கிராம செயலகத்தின் கழிப்பறை கதவு சுவருடன் முழுமையாக பிணைப்பில்லாமல் வெளியிலிருந்து பார்த்தால் தெரியும் அளவிற்கு 2 இன்ச் இடைவெளியோடு உள்ளது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கடந்த 8 முன்பு தேர்தல் நேரத்தில் முறைகேடாக பணி நியமனம் செய்ததாக கூறி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். களக்காடு நகராட்சி, 7 பேரூராட்சிகள், 6 ஊராட்சி ஒன்றியங்கள் பயன்பெறும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் 3 நிறைவடையவில்லை. மேலும் கேட்பாரற்று சாலைகளில் கிடக்கும் குழாய்கள் களவு போகும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே எதிர்ப்பை மீறி ஆழ்துளை கிணறு அமைக்க முயன்றதால் வாகனத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டூர் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பக்கத்தில் உள்ள கிலாப்பாக்கம் கிராமத்துக்கு குடிநீர் எடுத்துச் செல்லும் வகையில் பாலாற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்க அதிகாரிகள் முயன்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் பாரில் மதுபோதையில் 2 ரகளையில் ஈடுபட்ட கென்ய நாட்டு பெண்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். லாங்ஸ் கார்டன் சாலையில் உள்ள தனியார் பாருக்குள் அனுமதிக்குமாறு போதையில் தகராறு செய்தது கென்யாவைச் சேர்ந்த விஜினியா அனஸ்தடியா போசியா என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொரோனா காலத்தில் பணியாற்றிய 1271 ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு பணி வழங்கப்படும் என்றார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 4 வழிச்சாலையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கீழடி பகுதியிலிருந்து மானாமதுரை வரை உள்ள 4 வழிச்சாலையில் பராமரிப்பு பணிகள் ஒட்டுமொத்தமாக முடங்கியுள்ளன. இதனால் மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் காணப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் கழிப்பறை இருந்தும் இயற்கை உபாதையை கழிக்க பொதுமக்கள் புதரை நாட வேண்டிய சூழல் நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது.
15வது வார்டு தேவதானம் செல்லும் சாலையில் கழிப்பறை கட்டப்பட்டும் தண்ணீர் வசதி இல்லாததால் பொது கழிப்பிடம் அசுத்தமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்டம் போடிநாயக்கனூரில் ரேஷன் கடைகளுக்கு அருகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 டன் எடை கொண்ட 29 ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வார்டு கவுன்சிலர் நடத்திய ஆய்வில் ரேஷன் அரிசி மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவற்றை உணவு வழங்கல் துறை பறக்கும் படையினர் வாகனம் மூலம் குடோனுக்கு ஏற்றிச் சென்றனர். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கும் பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சலிப்பேரி தெற்கு தெருவில் காலனி வீட்டில் வசித்து வரும் பாலகிருஷ்ணன் கவிதா தம்பதியின் வீட்டு மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததில் பொருட்கள் நாசமடைந்தன. திருநெல்வேலி குறிச்சி பகுதியில் பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் தேங்கியதால் ஆதி திராவிடர் மாணவர் விடுதி குடியிருப்பு பகுதிக்கு செல்பவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கள்ளத்தூர் பெரிய ஏரியில் மிதந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பீர்க்கண்கரணை பெரிய ஏரியில் படர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் 40 வயது ஆண் சடலம் மிதப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோவையில் நடைபெறும் உணவு திருவிழாவுக்கான முன்னோட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட சைவ மற்றும் அசைவ உணவு வகைகள் தயார் செய்து காட்சிப்படுத்தப்பட்டன. அவற்றை ருசி பார்த்து பொதுமக்கள் மகிழ்ந்தனர். வரும் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெறுவதை முன்னிட்டு இந்த முன்னோட்ட உணவு திருவிழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் எலை டாஸ்மாக் மதுபான கடையில் ஃபுல் பாட்டில் மதுவிற்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தில்லை ஒயின்ஸ் கடைக்கு வந்த மதுப்பிரியர் 1000 ரூபாய்க்கு ஃபுல் பாட்டிலை வாங்கிவிட்டு பணம் கொடுத்தபோது கடை ஊழியர் சிரித்து கொண்டே கூடுதலாக 20 ரூபாய் கேட்டு பெற்றுக்கொண்டார். திருச்சி அருகே லாரி ஓட்டுநரை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அன்பில் அருகே உள்ள குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் டால்மியாவிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு கோவைக்கு சென்றபோது டயர் வெடித்தது. இதனால் கூத்தூரில் லாரியை நிறுத்திவிட்டு தூங்கிய போது போலீசார் தாக்கியதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியின் உபரி நீரில் மனித கழிவுகளும் வெளியேறி வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக குடியிருப்புவாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த ஏரியின் நீர்வரத்து கால்வாய்களில் தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகளையும் மனித கழிவுகளையும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கொட்டி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வீட்டில் தூக்கில் தொங்கியவாறு இளைஞரின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராஜீவ்காந்தி நகரில் தாத்தா சுப்பிரமணிய ராஜுவின் வீட்டில் தங்கியிருந்த இன்ஜினியரிங் பட்டதாரியான ஆனந்த் பாபு வீட்டை விலை பேசி 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிய நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். வேலூர் காட்பாடியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த சாலையோர ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக அகற்றியது. காந்திநகர் 1வது கிழக்கு பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சாலையோர தள்ளுவண்டி கடைகளை அகற்றுமாறு பலமுறை அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அகற்றாததால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கன்னியாகுமரி அருகே கழிவறையில் இருந்த வாளிக்குள் தவறி விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்தது. தெக்குறிச்சி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் தவசி. இவரது மனைவி வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தந்தையுடன் இருந்த 3 வயது மகள் நிரஞ்சனா கழிவறையில் இருந்த வாளி தண்ணீரில் தலைக்குப்புற விழுந்து உயிரிழந்தாள். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் மற்றும் பிரதிநிதித்துவம் தேவை என்பதை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. திங்கட்கிழமை நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் முழு கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர ஐநா பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் இது தொடர்பாக பல சதாப்தங்களாக இந்தியா வலியுறுத்திய போதிலும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்திருந்தார்.
பாகிஸ்தான் லாகூரில் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் தற்காலிக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நிகழ்ச்சிகள், கண்காட்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் மதக்கூடங்கள், மருந்தகம், மளிகை கடைகளுக்கு கட்டுப்பாட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து செங்கல் சூளைகளும் புகையை வெளியிடும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டன. செர்பியாவில் நிகழ்ந்த ரயில் நிலைய விபத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் குடைகளை பிடித்தவாறு போராட்டத்தில் இறங்கினர். கடந்த 1ஆம் தேதி நோவிசட் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயிலில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 14 பேர் பலியான நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த 70 ஆண்டுகளில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அரசு பகிரங்க மன்னிப்பை கோரியது. கடந்த 1950 முதல் 2019 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதாக ஆய்வில் தெரியவந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் எஞ்சினில் தீப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து 249 பயணிகள் மற்றும் 16 ஊழியர்களுடன் ஹைனன் நிறுவனத்தின் HU-48 என்ற விமானம் சீனா நோக்கி புறப்பட்டது. ஆனால் டேக் ஆஃபின் போது விமானத்தின் வலதுபுற எஞ்சினில் பறவை மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டது. மொரிஷியஸ் நாட்டின் புதிய பிரதமராகும் நவீன் ராம்கூலமிற்கு பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் உள்ள குட்டித்தீவு நாடான மொரிஷியஸில் கடந்த 10ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பிரதான எதிர்க்கட்சியான முன்னாள் பிரதமர் நவீன் ராம்கூலம் தலைமையிலான பார்ட்டி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் உள்ளிட்ட இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவன காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பன்வந்த் சிங் பன்னோன் மிரட்டல் விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பால் வெளியிடப்பட்ட வீடியோவில் வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தாக்குதல் நடத்தப்படுவன தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் சுமார் 100 ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் பலர் படுகாயமடைந்ததுடன் வாகனங்கள் சேதமடைந்தன. இஸ்ரேலின் வடக்கே ஹைபா நகர் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ச்சியாக ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு பிலிப்பைன்ஸ் பகுதியில் டோராஜி புயல் எதிரொலியாக கனமழை கொட்டி தீர்த்தது. பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் ஏராளமான மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்தன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் பெண்களுக்கான திருமண வயதை 18லிருந்து 9ஆக குறைக்கும் சட்ட திருத்தங்களை அந்நாட்டு அரசு விரைவில் நிறைவேற்றவுள்ளது. அத்துடன் பெண்களுக்கான விவாகரத்து, குழந்தை பராமரிப்பு மற்றும் பரம்பரை சொத்து உரிமையை பறிக்கும் வகையில் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 1 நாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 50 ஓவர்கள் முடிவில் 244 ரன்கள் அடித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 48.2 ஓவர்களிலேயே 246 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 8வது மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் பீகாரில் உள்ள ராஜ்கிர் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, சீனா, மலேசியா, தாய்லாந்து ஆகிய 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. பீகாரில் நடைபெறும் முதல் சர்வதேச ஹாக்கி போட்டி என்பதால் தடபுடலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விராட் கோலி குறித்து விமர்சித்த ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கிற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கிரிக்கெட் வீரர்களை பற்றி பேச பாண்டிங்கிற்கும் இந்திய கிரிக்கெட்டிற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பினார். இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வரவில்லை என்றால் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரிலிருந்து தாங்கள் விலகிவிடுவோம் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஹைபிரிட் மாடல் அமைப்பில் சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்துவது பற்றி இப்போதைக்கு பேச்சில்லை என்றும் BCB வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கபடி தொடரின் நேற்று 2வது லீக் ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியினர் யூ மும்பா அணியை 48.39 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினர்.
பதினோராவது ப்ரோ கபடி தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ் அணி வெற்றி பெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் குஜராத் ஜெயன்ஸ் பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பாட்னா பைரேட்ஸ் அணி 40-27 என்ற புள்ளி கணக்கில் குஜராத் ஜெயன்ஸை வீழ்த்தியது. மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி தொடரின் இந்திய அணி தனது முதல் போட்டியில் மலேசியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி 4-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது. இந்திய தரப்பில் சங்கீதா குமார் 2 கோல்களும் பிரீத்தி துபே மற்றும் யுதிதா தலா 1 கோலும் அடித்தனர். இங்கிலாந்து முன்னாள் வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2025 IPL சென்னை அணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியமில்லை என்று இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவித்துள்ளார். ஆட்டத்தின் தொடக்க ஓவர்களில் பந்தை ஸ்விங் செய்யும் வீரர்களை சென்னை அணி விரும்புவதால் ஆண்டர்சன் CSKவில் சேர்ந்தாலும் ஆச்சரியமில்லை என்றார். கரூரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் இரு பிரிவிலும் திண்டுக்கல் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இறுதிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் திண்டுக்கல் PHNLL அணி 52-46 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இதேபோல ஆண்கள் பிரிவில் திண்டுக்கல் GTN அணி 76-50 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் தேசிய கிரிக்கெட் லீக் போட்டியில் டெட்பால் ஆக வேண்டிய பந்தை வாண்டடாக அடித்து பேட்ஸ்மேன் கேட்ச் அவுட் ஆன வீடியோவை இணையத்தில் பரப்பி நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். சுழற்பந்து வீச்சாளர் பந்து வீசும்போது கையிலிருந்து நழுவிச் சென்ற பந்தை எதிரணி பேட்ஸ்மேன் இறங்கி வந்து அடித்த நிலையில் அது நேராக ஃபீல்டரின் கையில் சிக்கியது. உலக ஆணலகன் போட்டியில் கோப்பையை வென்று சென்னை திரும்பியவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் நடந்த 15வது உலக ஆணலகன் போட்டியில் 90 கிலோ எடைப்பிரிவில் நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணன் 2வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றார். அதேபோல கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜிஜோ மரியோ என்பவரும் 80 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். தனுஷ் நடிக்கும் தேரே இஸ்க்மேன் என்ற பாலிவுட் படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனந்த் எல்ராய் இயக்க உள்ள இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக கிருத்தி சனோன் நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாதம் தொடங்கவிருந்த நிலையில் தனுஷ் பிஸியாக இருந்ததால் ஷூட்டிங் தள்ளிப்போனது. 20 கோடி ரூபாயை சொத்தாட்சியரிடம் செலுத்தாமல் படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் சூர்யாவின் கங்குவா படம் வெளியாவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அர்ஜுன் லாலிடம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பெற்ற 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வசூலிப்பது தொடர்பாக சொத்தாட்சியர் மனு தாக்கல் செய்த நிலையில் அதனை வட்டியுடன் சேர்த்து செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அமரன் படத்தில் ஹிட்டான எங்கே இருள் என்றாலும் பாடலின் ஸ்பெஷல் வெர்சனை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வெளியிட்டுள்ளார். இப்படத்தில் இடம்பிடித்த பாடல்கள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. இதற்காக ஜி வி பிரகாஷுக்கு சிவகார்த்திகேயன் வாட்ச் பரிசளித்திருந்த நிலையில் எங்கே இருள் என்றாலும் பாடலின் ஸ்பெஷல் வெர்சன் வெளியாகியுள்ளது. அவதார் படத்தின் 3ஆம் பாகமான ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் காட்டத்தைப் போல வேகமாக பரவி வருகின்றன. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கும் அவதாரின் 3ஆம் பாகத்தில் பண்டோராவின் உலகம் எவ்வாறு வித்தியாசமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த புகைப்படங்கள் காட்டுகின்றன. தேவரகொண்டா மற்றும் துல்கர் சல்மான் இணைந்து நடித்துள்ள சாகிபா ஆல்பம் பாடலின் டீசர் வெளியாகியுள்ளது. ஜஸ்லின் ராயல் மற்றும் ராதிகா மதன் ஆகியோரும் நடித்துள்ள இந்த ஆல்பம் வரும் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் ஆல்பத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. 20 கோடி ரூபாயை சொத்தாட்சியரிடம் செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரைத்துறையில் பலருக்கு கடன் கொடுத்து திவாலானதாக அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் உயிரிழந்த நிலையில் அவரது சொத்துக்களை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து கடன் வாங்கியவர்களிடம் வசூலிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார். துல்கர் சல்மான் நடித்துள்ள லக்கி பாஸ்கர் திரைப்படம் வெளியான 11 நாட்களில் 96.80 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. எனவே இன்னும் 1-2 நாட்களில் 100 கோடி வசூலை கடந்துவிடும் என்பதால் படக்குழுவினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். டாம் குரூஸ் நடித்துள்ள மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இதில் டாம் குரூஸின் மலைக்க வைக்கும் சாகசங்கள் அனைவரையும் ஆச்சரியமூட்டியுள்ளன. இப்படம் அடுத்த ஆண்டு 3 மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது.
ஓப்போ நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஃபண்ட் எக்ஸைட் சீரீஸ் ஸ்மார்ட் போன் கலர் ஓஎஸ் 15 உடன் விற்பனைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் வரும் 21ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. இந்திய சந்தையில் மீடியா டெக் டிமென்சிட்டி 9400 சிப்செட் கொண்டு அறிமுகமாகும் முதல் ஸ்மார்ட் போன் என்ற பெருமையை இது பெறும். மாருதி சுசுகி நிறுவனத்தின் முற்றிலும் புதிய டிசையர் மாடல் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த காரின் விலை 679,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிவு வாகனங்களில் முதன்முறை எலக்ட்ரிக் சன்ப்ரூஃப் கொண்ட கார் என்ற பெருமையை புதிய டிசையர் மாடல் பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் ஒரு பகுதியாக ஆராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புத்தனார் கால்வாயில் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகளுடன் ஆராட்டு விழா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனா்.